தமிழக காங்கிரஸ் மட்டுமல்லாமல் அகில இந்திய உலகில் வரைக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக இன்று கருதப்படுகிறது. பாஜக அரசின் மோடி அமித்ஷா தலைமையிலான பாஜக அரசின் கொடுமைகளையும் அராஜக போக்கையும் பொருளாதார கொள்கையையும் தமிழ்நாடு மட்டுமின்றி அகில இந்திய அளவில் அவர்களுடைய மோசமான அரசியல் சூழ்நிலையும் பொருளாதார சூழ்நிலையும் மக்களுக்கு புரியும் வகையில் எடுத்துரைத்தவர் தலைவர் ப சிதம்பரம் அவர்கள். மத்திய மோடி தலைமையிலான அமித்ஷா தலைமையிலான பாஜக அரசிற்கு சிம்ம சொப்பனமாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் விளங்கினார். இதனால் அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அமித்ஷாவும் மோடி அவர்களும் பாஜகவின் அடிமைகளாக இன்றைய அடிமைகளாக விளங்கி கொண்டிருக்கும் சிபிஐயும் அமலாக்கத்துறையும் ஏவிவிட்டு அவர் மீது பொய்யான வழக்கை திணித்தார்கள் என்பது இந்த நாடே அறிந்த விஷயம். அதுவும் ஒரு கொலை குற்றவாளியான அவளின் வாக்குமூலத்தை வைத்து இந்த இவரை 100 நாட்களுக்கு மேல் சிறையில் வைத்துள்ளார்கள். இந்த மாதிரி ஒரு சம்பவம் சட்ட மாமேதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வகித்த சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றங்களையும் கையில் போட்டுக்கொண்டு இதுநாள் வரை பெயில் கூட கொடுக்க முடியாத அளவில் இழுத்தடித்தார்கள் பாஜக அரசின் நடவடிக்கையால். தற்பொழுது சூழ்ச்சிகள் விலகி தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே என்று வெல்லும் என்ற வாக்குக்கு இணங்க இன்று உச்சநீதிமன்றம் தலைவர் ப சிதம்பரம் அவர்களின் மீது போடப்பட்ட பொய் வழக்குக்கு ஜாமீன் வழங்கி இன்று தீர்ப்பளித்திருக்குது. மிக விரைவில் இந்த போடப்பட்ட இன்று ஜாமீன் மட்டுமல்லாமல் மிக விரைவில் தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் மீது புனையப்பட்ட பொய் வழக்கு சூட்சியங்கள் அனைத்தும் சட்ட ரீதியாக தகர்த்தெறியப்படும் என்று இந்த நாளில் வலிமையாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். மேலும் தலைவர் சிதம்பரம் அவர்களின் குரல் ஓங்கி ஒலிக்கும் பட்டி தொட்டியெல்லாம் மோடியும் அமித்ஷாவையும் கேவலமான ஆட்சி முறையும் பொருளாதார கொள்கையும் எழுத்து மீண்டும் சிம்ம குரலோடு ஒழித்து அவர்கள் ஆட்சியை அகற்ற படும் பாடுபடுவார். அவருக்கு தமிழக காங்கிரஸ் சார்பாக தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களின் தலைமையில் நாங்கள் தொண்டர்களாக நாங்கள் அணிவகுத்து நிற்போம் என்பது இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரை தலைவர் அழகிரி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் அனைத்து பேட்டியிலும் தெளிவாக சொல்வார். காங்கிரஸ்காரர்கள் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போதுதான் நாங்கள் போராடுவோம், அனைத்து வித வெற்றி மக்களுக்கு வெற்றி கிடைத்தால்தான் நாங்கள் கொண்டாடுவோம். எங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை வந்து பொய் வழக்கு போடுகிறார்கள் என்பதை அதை சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும் என்பது எங்கள் அகிலடைய தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் தலைவர் ப சிதம்பரம் அவர்களும் அதைத்தான் விரும்புவார் என்பதால் தொண்டர்களாக நாங்கள் அனைத்து விதத்திலும் கட்டுப்பாடோடு எங்களை இருக்க தலைமை வலியுறுத்தும் என்பது கட்டுப்பாடாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக முழுவதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து தெருக்களிலும் மூலம் ஒடுக்குகளிலும் வந்து போராட்டங்கள் வெடித்தது. ஆனால் சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமை அறிவுறுத்தலின்படி தலைவர் அழகிரி அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் இந்நாள் வரை சட்ட ரீதியாக தீர்ப்புக்கு காத்திருந்தோம். எங்களால் வந்து நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள், எங்களுக்கு போராட யாரும் கற்றுத்தர வேண்டிய அனைத்து தரப்பினருக்கும் நாங்கள் தான் போராட கற்றுக் கொடுத்து கொண்டோம். அதனால் நாங்கள் பயப்படுபவர்கள் அல்ல. நீதிக்கு கட்டுப்பட்டு இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தலைமையின் அறிவுறுத்தலின்படி அமைதியாக இருந்தோம். மீது கொண்டாடனா இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்து ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த தீர்ப்பு பொய் வழக்கு நான் அகற்றி இந்த மோடி அமித்ஷா தலைமையினா பிஜேபி ஆட்சி அகற்றி காங்கிரஸ் ஆட்சி வரும்போது தான் நாங்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட சேர்ந்து மக்களும் கொண்டாடுவாங்க. அந்த மகிழ்ச்சி அவங்களோட கண்டிப்பாக நாங்கள் பகிர்ந்துக்கோம். ரொம்ப விரைவில் இருக்கு. அந்த வெற்றிக்கு முதல் படி தான் இங்கே மகாராஷ்டிராவில் நடந்த ஆட்சி மாறட்டம் என்றதை உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன்.